மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலச்சிபாளையம் ஒன்றியம் பெரிய மணலி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாததை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரிய மணலி கிராமத்தில் 12 வார்டுகளில் 5000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு விசைத்தறி தொழில் பிரதானமாக விளங்கும் இந்த பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. கடந்த சில வாரங்களாக பொதுமக்களுக்கு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். ஜேடர் பாளையத்தில் 6 வயது நித்யஸ்ரீ என்ற சிறுமி டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாததால் உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை. டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க ஊராட்சி முழுவதும் சுகாதாரத்துறை நிர்வாகம் ஆய்வு செய்து சுகாதார பணிகளை மேற்கொள்ளவில்லை. இதனால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதை கண்டித்தும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படாததை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திடீரென அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எலச்சிபாளையம் காவல் உதவி ஆய்வாளர் அள்ளிமுத்து தலைமையில் அரசு மருத்துவர் மதுமதி உட்பட போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் கூறிய பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் வழக்கறிஞர் நல்லுறவு குழு அமைக்க வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து உண்ணாவிரதம். தலைநகர் டெல்லியில் போலீசார் வழக்கறிஞர்கள் மோதல் சம்பவம் நடைபெற்றதை அடுத்து இதுபோன்ற சம்பவம் மேலும் நடைபெறாமல் இருக்க போலீஸ் வழக்கறிஞர்கள் நல்லுறவு குழு அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ராசிபுரம் குற்றவியல் நீதிமன்றம், ராசிபுரம் சிவில் நீதிமன்றம், ராசிபுரம் சார்பு நீதிமன்றம் போன்றவற்றைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம் முன்பாக உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ராசிபுரம் குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் காமராஜ் தலைமை வகித்தார். இதில் திரளான வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றனர். ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலின் திருத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று திருத்தேரை வடம் பிடித்து தேரிழுத்தனர். இக்கோவிலின் ஆண்டு ஐபிசி திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கொடியேற்றம், அம்மை அழைத்தல், பொங்கல் வைத்தல், தீக்குண்டம் இறங்குதல் போன்றவை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் முன்னதாக கோவில் அர்ச்சகர்களால் சுவாமி பரிவாரங்களுடன் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு திருத்தேருக்கு எழுந்தருளினார். பின்னர் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதனை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு AKP சின்ராஸ், நகர கூட்டுறவு வங்கித் தலைவர் திரு எம் பாலசுப்ரமணியம், நகராட்சி ஆணையாளர் கணேசன், வட்டாட்சியர் பாஸ்கரன், கோவில் உதவி ஆணையர் நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் தேர் நிலையிலிருந்து திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். தேரோட்டம், கவரை தேரு, கடைவீதி வழியாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து வரப்பட்டது. இதில் திரளான பக்தர்களும் பெண்களும் பங்கேற்று திருத்தேரை வடம்பிடித்து இழுத்தனர்.